டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்துருச்சு. அதை வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரிசல்ட்டை பார்த்துருங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஓவரால் ரேங்க் என்ன இருந்தால் வந்து நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். எப்படி வந்து இந்த தடவை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த டைம் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்து மார்க்கோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஓவரால் ரேங்க் எவ்வளோ, கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து நமக்கு மார்க்கோடு நமக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலோடு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் என்ன, ரேங்க் ஓவரால் என்ன ரேங்க் அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்ன டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஓவரால் ரேங்க் வச்சு கூப்பிட்டாங்க. எப்படி வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் பேட்சாக பிரித்து கூப்பிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 9000 வேகன்சிஸ் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 12000 கிட்ட வேகன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த டைமும் அதே சேம் ப்ரொசீஜரில் ஒரு பேட்சாக தான் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 6495 ஓவரால் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 100% உங்களுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்துட்டு ஓவரால் ரேங்க்கில் இல்லாதவங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க்கில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து 10th 12th எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் அப்புறம் அந்த டிசேபிள்ட் அந்த அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வித் அட்டஸ்டட் காப்பியோடு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரிஜினலும் எடுத்து வச்சுக்கோங்க. 7000 8000 வந்து ரேங்க் ஓவரால் ரேங்க் இருக்கவங்களும் பயப்பட வேணாம். இந்த டைம் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அரௌண்ட் 1000 வேகன்சி கிட்டே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக கூப்பிட்ருவாங்க. ஏன்னா ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்காமலே சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு 5-6 பேட்சாக பிரித்து தான் கூப்பிடுவாங்க ஓவரால் ரேங்க்லேருந்து. ஸோ வந்து உங்களோட ப்ராப்பரான உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 4 ரிசல்ட் பார்க்குறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் இதில் கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லேயும் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுவாங்க. இந்த முறை கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரேங்கில் இருந்தால் என்னென்ன கேஸ்ட்டுக்கு என்ன ரேங்கில் இருந்தால் கூப்பிடுவாங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.